அன்பார்ந்த அதிபர்களே, ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். நான் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் உபத்தலைவர் சுந்தரலிங்கம் பிரதீப். விசேடமாக உங்களுக்கு தெரியும், அதிபர் ஆசிரியருடைய சம்பள முரண்பாட்டை நீக்கக்கோரி நாங்கள் 86வது நாளாக நாங்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். எனவே இந்த போராட்டமானது தீர்மானமிக்கதொரு தருணத்தில் இருக்கின்ற பொழுது அரசு அல்லது கல்வி அமைச்சு, மாகாண கல்வி பணிமனை, வலயக்கல்வி பணிமனைகள் இந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்கான பாடசாலை மட்டங்களில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை அமுல்படுத்தி பாடசாலை தொடங்க போவதாக சில செய்திகளை பரப்பி அதிபர் ஆசிரியர்களை பாடசாலைகளுக்கு வரவழைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றார்கள். உண்மையிலே அதிபர் ஆசிரியர்கள் நாங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த போராட்டமானது எமக்கானது, யாருக்காக நாங்கள் போராடுகின்றோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எமது போராட்டத்தை காட்டி கொடுக்கின்ற அல்லது நலிவடைந்த செயல்பாடுகளை ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலும் அந்த குறிப்பிட்ட வெற்றியை இலக்கை எம்மால் அடைய முடியாமல் போய்விடும். எனவே விசேடமாக உலக ஆசிரியர் தினம் நாளைய தினம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. எனவே இந்த தினத்திற்கு எங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக நாடு முழுவதும் கோட்டக்கல்வி காரியாலயங்கள் அமைந்துள்ள நகரங்களிலே ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள நாங்கள் சுகாதார முறைப்படி மிக அமைதியான முறையிலே, அதாவது சமூக இடைவெளியை பேணிக்கொண்டு அந்த போராட்டங்களிலே நாங்கள் நாளைக்கு போராட்டங்கள் நடைபெறுவதற்கு சகல ஏற்பாடுகளுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த போராட்டத்திலே தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். கடந்த காலங்களிலே எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை என்ற மனசாட்சி உறுத்துகின்ற ஆசிரியர்கள், உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. உங்களுடைய பிரதேசத்திலே, விசேடமாக சொல்லப்பட உங்களுடைய பிரதேசத்தில் நடக்கின்ற இந்த போராட்டத்திலே கட்டாயம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத நீங்கள் உயர்வாக வழங்கப்படுகிற அந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்களா என்பதை நீங்களே தீர்மானித்து கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இந்நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே அன்பார்ந்த ஆசிரியர் அதிபர்களே, எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஒற்றுமையே பலம். எனவே நாளைய தினம் இந்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது நிச்சயம் நாங்கள் அனைவரும் இந்த அதிபர் ஆசிரியர் சம்பள உயர்வு போராட்டத்தை வெற்றியிலே முடிப்பதற்கான பல்வேறுபட்ட வேலைத்திட்டங்களை தற்பொழுது நாங்கள் முன்னெடுத்துகின்றோம். இதற்கு விசேடமாக தனியார் தொழிற்சங்கங்கள், அதே போன்று ஏனைய அரசியல் கட்சிகள் என்று அனைவரும் தற்பொழுது, அதே புத்திஜீவிகள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் அனைவருமே நாட்டில் உள்ள நமக்கு இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். எனவே நாங்கள் எது அச்சங்கொண்டோ பயங்கொண்டோ இந்த போராட்டத்தை நலிவடை செய்கின்ற அல்லது காட்டி கொடுக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்று மிக்க வினயமாக அதிபர் ஆசிரியை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.